வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. விமென்ஸ் டே வீக், அதனால் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் சுஷிலம்மா, ஜானகியம்மா, வாணியம்மா இவங்களுடைய பாடல்கள் அப்படின்னு போன வாரமே சொல்லிட்டேன். நிறைய பேர் இருக்காங்களே மேடம், ஏன் இவங்கன்னா ரெப்பர்டாயர், சாதனைகள், ஹிஸ்ட்ரி அப்படிலாம் எடுத்து பார்த்ததுனால இவங்க மூணு பேர். சரி, ஓகே, இந்த சாதனைகள் படைத்த சுஷிலம்மாவுடைய எந்த பாட்டு இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம்? தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. படம் ஊட்டி வரை உறவு, மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசை, கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகள். ஏன் இந்த பாட்டு? ஏன்னா இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை சுவாரஸ்யமானது. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த சிக்ஸ்டீஸில் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணும்போது ஃபுல் பாட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ சிங்கருங்கிறது ஒரு மணிக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரி ரிஹர்சல் எல்லாம் போகுது. ரெக்கார்டிங்க்கு உள்ளே போகும்போது பார்த்தா ரெக்கார்டிங் தியேட்டரில் இயக்குநரை காணோம் ஸ்ரீதர் சார். எம்எஸ்வி சாருக்கு டவுட் வருது, அப்படி இருக்க மாட்டார். அவர் பாட்டு ரெக்கார்டிங் போது பார்த்தா வெளியில் தென்னை மரத்துக்கிட்ட கோபமாக நின்றுட்டு இருக்கார். என்ன ஆச்சு ஸ்ரீதர் சார், ஸ்ரீகர் அவர்களே அப்படின்னு கூப்பிடுவார். அப்போது என்னக்கு, எனக்கு இந்த பாட்டே பிடிக்கல விசு, என்னமோ எல்லாரும் உங்களுக்கு வந்து ஜிம் சம்ச்சா போட்டு ஊ ஊன்னு மண்டையாட்டினாங்க, நீங்களும் சரின்ட்டீங்க. அந்த பொண்ணு ஒரு சீட்டை அவள் வந்து ஏமாத்திட்டு உள்ள வரா, அவள் ஜெயிச்சுட்டு தான் நினச்சி கற்பனை பண்ணி ஆடுறா பாடுறா குதிக்கிறான்னு குட்டி கண்ணெல்லாம் அடிச்சு காட்டினாரான் ஸ்ரீதர் சார், சொல்லுவார் எம்எஸ்வி சார். ஸோ அதெல்லாம் பண்ணி பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தா இந்த பாட்டு என்ன, நீங்கள் தேடினேன் வந்தது இப்படி தான் ஏதோ டியூன் போட்டிருக்காரு எம்எஸ்வி சார். அப்போ பாடி காட்டியிருக்காரு இந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கீங்க, எனக்கு இது பிடிக்கலன்னு. அவ்வளோதான், நீ வாங்க மாற்றிடலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு 25 நிமிஷத்தில் மொத்த டியூன், அதே லிரிக்ஸுக்கு மொத்த டியூன், ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மாற்றி அவர் நினச்ச அந்த குஷி, அந்த வெஸ்டர்ன் ஃபீல், அந்த ட்விஸ்ட், அந்த எஃபெக்டை இந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து 25 நிமிஷத்தில் மொத்த பாட்டையும் மாற்றி கொடுக்குறார். இதை மாற்றினதில் சுஷிலம்மாவுடைய ஜீனியஸ் எங்கே வருது? மத்தியானம் ஒரு மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரு பாட்டை கற்றுக்கிட்டு அவங்க ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 8 மணிக்கு பாட்டே மாறிடுது. 8 மணிலேருந்து நடுராத்திரி 1 மணி வரைக்கும் இந்த புது பாட்டை கற்றுக்கிட்டு அங்கேயே 2 மணிக்கு, நடுராத்திரி 2 மணிக்கு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. நடுராத்திரி 2 மணிக்கு பாடின பாட்டு மாதிரியாக இருக்குது. அந்த கிட்டார்ஸ் அண்ட் பியானோ சேர்ந்து டன் 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 டடான் அதெல்லாம் கேட்கும்பொழுது ஸ்ரீதர் சார் என்ன எதிர்பார்த்தாருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அந்த சீனும், கேரவிஜி அம்மா அவங்க ஆடுறதும், சிவாஜி சார் இப்படி ஸ்டைலாக நின்று அவங்கள பார்க்குறதும், ஐயோ அவ்வளோ அழகாக அந்த காட்சி. ஸோ எவ்வளோ கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்கள் அந்த காட்சியை அவர். அதனால தான் இந்த மியூசிக் வேணும்னு அவர் அடம் பிடிச்சிருக்காரு. இந்த காம்போசிஷன் பியூட்டியை சுஷிலம்மா அவ்வளோ வெரைட்டி கொடுத்து பாடும்போது அசந்தே போவோம். முதல்ல தேடினேன்னு ஏதோ ரகசியமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க திருட்டுத்தனமாக, அப்படி ரகசியமாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடினேன் தந்ததில் ஒரு ஏக்கம், நாடினேன் அதில் ஒரு ஏக்கம் அந்த இடத்துல. என் மனத்தில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றிங்கும் போது ஒரு லைட்டாக ஒரு கெத்து, பெண்ணென்றால் தெய்வ மாளிகையும் போது டோட்டலாக ஒரு திமிர். இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் சுஷிலம்மா அந்த பாட்டுக்குள்ளே பாடி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஒவ்வொரு லைனோட எண்ணிலே அவங்க வைக்கிற அந்த குட்டி குட்டி விப்ராட்டோ, டோட்டல் பிரில்லியன்ட் சிங்கிங் பை சுஷிலம்மா, டோட்டல் பிரில்லியன்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் பை எம்எஸ்வி சார். என்ன வரிகளில் பெண்ணென்றால் தெய்வ மாளிகை திறந்து கொள்ளாது, நம்மளாம் அப்படியே காலர் தூக்கிக்கலாம். விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு என்ன மாதிரி வரிகள் பார்த்தீங்களா கவியரசர் எழுதியிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு தேடினேன் வந்தது. தேடினாலும் கிடைக்காதுல நமக்கு சுஷிலம்மா மாதிரி ஒரு சிங்கர், அதனால தேடினேன் வந்தது இன்னைக்கு நம்மளுடைய முதல் நாள். இன்னைக்கு இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது சரண்யா. இப்போ நான் சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், எங்கே ரகசியம், எங்கே திமிர் வரணும், எங்கே கான்ஃபிடென்ஸ் வரணும், எங்கே குழைவு வரணும், அவ்வளோ பிரில்லியண்ட்டாக சரண்யா அதை இன்டர்பிரேட் பண்ணி பாடியிருக்காங்க. அந்த வெற்றியெல்லாம் சொல்லும்பொழுது சுஷிலம்மா கேட்டு சந்தோஷப்படுவாங்க, அப்படி பாடியிருக்காங்க சரண்யா. இந்த பாட்டுக்கு உயிராக இருக்கிறது அந்த கிட்டார்ஸ் இல்லையா, அந்த கிட்டார்ஸை வாசிக்கிறதுக்கு நமக்கு சுந்தரேசன் சார். ஆஹா, என்ன சொல்லுங்க, நான் எப்போவுமே சொல்கிறது தான், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தான், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தான். காங்கோஸ் இல்லை, அந்த காங்கோஸுடைய அழகு இன்றைக்கி வெங்கட் கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ளூட்டு அது ஒரு அழகு, 4 இடத்துல தான் வரும்னாலும் அந்த ஃப்ளூட்டு தான் பாட்டை அப்படியே எடுத்து கொடுக்குற ஒரு இடம், அதை வாசிக்கிறதுக்கு செல்வா. அப்புறம் நம்ம ஷியாம் பெஞ்சமின் இருக்காரு, ஸ்ரீதர் சார் என்ன நினைச்சாரோ அந்த எஃபெக்ட் எம்எஸ்வி சார் கொடுத்தாருன்னா, எம்எஸ்வி சார் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த எஃபெக்டை ஷியாம் நமக்கு கொடுக்குறாரு. ஐயோ அந்த பியானோஸ் எல்லாம் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வாசிருக்காரு, டோட்டல் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குது, அசாத்தியம் அசாத்தியம், அமேசிங். இத்தனை அழகான இந்த வீடியோவை விஷுவலாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டி நமக்கும் அந்த ட்விஸ்ட் ஆடுற ஃபீலிங்கை கொடுக்குறாரு சிவா. அதனால் இன்றைக்கி நிச்சயமாக கேட்கலாம், கிறங்கலாம். Thank you.
இருந்த இடத்துலேருந்து எத்தனை பேர் எழுந்திரிச்சு ஆடுனீங்க வீட்லையே, இந்த தங் டங் டங் டக்கண்டா அது கேட்கும்போது நம்மளை அறியாமல் ஆடுவோம்ல, அதுதான் அதுதான் இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த பாட்டு பிக்சரைஸ் பண்ண விருதை பற்றி சொன்னனே அழகாக, கேர் விஜய் அம்மா இந்த படம் இந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அவங்கள பார்த்தா, அவங்க டான்ஸை பார்த்தா அது ஏதாவது தெரியுமா, எப்படி ஆடிருப்பாங்க, இவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இந்த சீன் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும், பிரில்லியன்ட் சாங், பிரில்லியன்ட் ப்ரெசன்டேஷன், ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் டு அவர் உமன்ஸ் டே செலிப்ரேஷன். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பாடல்கள் எடுத்து அந்த பாடல்கள் பின்னாடி உள்ள கதையை நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது, எப்பயோ ஒரு ஜென்ரேஷனோட போக வேண்டிய பல விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிற திருப்தி சந்தோஷமும் எனக்கு இருக்குது, என் டீமுக்கு இருக்குது. அதை கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்து இது எந்த ஸ்பான்சர் வலைக்குள்ளேயும் சிக்காமல் மக்கள் சப்போர்ட்டில் போகணும் அப்படின்னு க்ரௌட் ஃபண்டிங்காக மாற்றி நான் செயல்பட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஜானகி அம்மாவோட சொல்லு என்ன பாட்டு. ஓகே, இப்போ நம்ம கேட்டோமே இந்த ஜான்ராகவே தான் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி மாடர்ன் வெஸ்டர்ன் ஃபீலில் இருக்கும் பாட்டு. ஜானகி அம்மாவோட ஒரு அதி பிரில்லியன்ட் சிங்கிங்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ராஞ்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருப்பாங்க. ராஜா சாரோடைய இசை க்ளூ என்ன கொடுக்கலாம். ஓகே, இந்த க்ளூ என்னென்னா, இந்த பாட்டுக்கு இடையில் வந்து ஒரு குரல் வரும், அது ஒரு இசை மேதையோட குரல். அவர் வந்து நடுவில் ஒரே ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருப்பார். இது என்ன பாட்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.